ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமக்கா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறமே கூட யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசியில் செடி வளர்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். வீட்டில் வந்து நாலே நாலு சவுறு தான் இருக்குது, வெளியெல்லாம் பால்கனி எதுவும் இல்லைடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ சூப்பராக செடி வளர்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எந்த டிப்ஸும் நான் ஷேர் பண்ணல, ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ரொம்ப வருஷமாக செடி வளர்த்துட்ருக்கவங்கக்கிட்டேயே நான் போய் கேட்டு டிப்ஸ்லாம் உங்களுக்காக கேட்டு சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட்டே நமக்கு செடிலாம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்டு பக்கத்தில், அப்புறம் எப்படி நம்ம இன்டோரில் செடி வளர்க்கலாம் அப்படிங்கிற டவுட் தான் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே அந்த டவுட் தான் இருந்தது. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய செடி வந்து இவங்க இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செடி, அப்புறம் இங்கேருந்து கருவேப்பிலை, துளசி, அந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த செடி, அப்படி நிறைய செடியை வந்து அவங்க இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. இந்தியாவிலேருந்து எப்படிலாம் செடியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நானே திங்க் பண்ணேன். அது எப்படி அப்படிங்கிறது அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது உங்களுக்கு பிடிச்ச செடியை இந்த மெத்தடில் கொண்டுட்டு வாங்க. ചെടികളെല്ലാം നട്ടു വെക്കുക. നമുക്കൊരു 10 ടൈപ്പ് വെറൈറ്റി ചെടിയുണ്ട്. ചെടിയെല്ലാം നട്ടു വെച്ചിട്ട് അത് അങ്ങനെ തന്നെ വെച്ചേക്കുക. വെച്ചിട്ട് നമ്മൾ പോരാൻ നേരത്ത് അത് നമുക്ക് ലഗേജ് ഹാൻഡ് ക്യാരിയിൽ അത് കൊണ്ടുവരാൻ പറ്റത്തില്ല, കാരണം മണ്ണായിരിക്കും, മണ്ണ് കസ്റ്റംസ് പിടിക്കും, സമ്മതിക്കത്തില്ല. അപ്പൊ അതിനകത്ത് അത് നമുക്ക് ലഗേജിലിട്ട് കൊണ്ടുവന്നാലും വേരുള്ളത് കൊണ്ട് അതങ്ങനെ ചത്തുപോകത്തില്ല, ചെടി നശിച്ചു പോകത്തില്ല. അത് നമുക്ക് ഇവിടെ വന്നിട്ട് അത് നമ്മൾ തിരിച്ചെടുത്ത് നട്ടു വെച്ചാൽ അത് നന്നായിട്ട് എടുത്തു വരും. അങ്ങനെയാണ് ഞാൻ മിക്ക ചെടികളും നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതാണിത്. മിക്ക ചെടികളും നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത് തുളസി, ഈ തുളസി നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്. ഈ തുളസിയൊക്കെ നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, നാട്ടിലെ തുളസിയാണ് ഇത്, നാട്ടിലെ തുളസി ഇത് ഇവിടെ കിടക്കാതെ. പിന്നെ ഈ ചെടി നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, ഒത്തിരി ചെടി നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്, നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്. അത് കഴിഞ്ഞിട്ട് ഇവിടെ നല്ല ഇതായിട്ട് എടുത്തു വരും. ഇത് ഉള്ളിരിക്കുന്നത് പ്രശ്നമില്ല. കരിയാപ്പ് മട്ടും തണുപ്പ് വരുമ്പോ വീടിന്റെ പുറത്തെടുത്ത് വയ്ക്കും. കരിയാപ്പ് നല്ല സൺലൈറ്റ് വേണം. കറി ലീവ്സ് നല്ല സൺലൈറ്റ് വേണം. അപ്പൊ അതുകൊണ്ട് ഇവിടെ ചൂടില്ലാത്ത സമയത്ത് ഇതെടുത്ത് പുറത്ത് വെക്കും. ഒരു 6 മന്ത്സ് ഇത് പുറത്തിരിക്കും. 6 മന്ത് ഉള്ളിരിക്കും. നല്ല ചൂട് ഇരിക്കുമ്പോൾ ഉള്ളിരിക്കും. ജനലിന്റെ ഉള്ള സൈഡിൽ തന്നെ വെക്കും. അപ്പൊ നല്ല സൺലൈറ്റ് വരും. അപ്പൊ അത് കിളുത്ത് നല്ലതായിട്ട് കിളുത്ത് വരും. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் டிஷ்யூ பேப்பரில் செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் இவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெந்தயம், பச்சை பயிறு, கொள்ளு இந்த மூணுமே நல்லா வளருமா, அதை ஒரு நாள் ஓவர் நைட் வந்து நல்லா சோக் பண்ணிக்க சொல்கிறாங்க. சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டுட்டு மேலே வந்து அந்த எவ்வளோ பெரிய டப்பா எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான அளவு வந்து நீங்கள் பச்சை பயிறு அல்லது வெந்தயம் போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ வச்சிடணும். வச்சுட்டு டெய்லி 2 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி வளர ஆரம்பித்தோடனே அந்த மேலே இருக்க டிஷ்யூ பேப்பரை நம்ம எடுத்துடணும். டெய்லி 2 டைம்ஸ் ஸ்ப்ரே மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான கீரை வளருமா, இதை வச்சு கூட்டு கூட பண்ணலாமா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. பச்சை பயிறு, வெந்தயம், அதுக்கப்புறம் கொள்ளு, இந்த மூணு பயிருக்குமே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடாக இருக்கா. நானும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரை சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஆச்சுது இல்லை, ஈஸியான மெத்தடில் நம்மளே ஈஸியாக கீரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நேரம் உங்களோட சின்ன சின்ன டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணேன். உங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த ஃபுல் இன்டோர் பிளான்ட்டோட டூரை பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் டூரை காமிக்க போகிறேன். நிறைய சூப்பர் சூப்பரான செடி வச்சுருக்காங்க, சூப்பரான டிப்ஸ் கொடுக்காங்க. இன்னும் வந்து வீடியோவோட எண்டில் இந்த செடியை வந்து எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓவரால் டூர் பார்த்துட்டு அது கூடவே மற்ற டிப்ஸ்லாம் நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். Hi, how are you? In the garden, you did this garden? In the garden, we did this garden. In all climates, do you have any trees? In all climates, this is a vertical garden. This is a lockdown special. Lockdown special vertical garden. Time is just a pillar garden. This is pillar garden. ഇതെല്ലാം ഇതുപോലെ സ്റ്റാൻഡ് ചെയ്തിട്ട് ക്ലാമ്പ് ചെയ്തിട്ട് ഇങ്ങനെ ചെയ്തേക്കുന്നതാണ്. ചെടി ചട്ടി വെക്കാൻ വേണ്ടിയിട്ട് പോട്ടിപ്പിടി പെയിന്റ് പണി ചെയ്താല്
പെയിന്റ് ചെയ്താൽ എല്ലാം ഒരേ മാതിരി ഇരിക്കും. എല്ലാം ഒരേ മാതിരി. ആ ഇപ്പൊ പാർക്ക് ரொம்ப അട്രാക്ഷനാ இருக்கு. കളർ ചെയ്തപ്പോൾ. എബി നിങ്ങൾക്ക് ഗാർഡനിംഗിൽ ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടോ? ഗാർഡനിംഗ് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റ്. ചെറുപ്പം തുടങ്ങി ഞങ്ങളുടെ വീട്ടിലൊക്കെ ചെടിയൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ അതെല്ലാം ചെയ്യുവായിരുന്നു. ആ ആ ആ ആ ഗ്യാസിൽ ഇത് ഉരുക്കണം. ഗ്യാസിൽ ഗ്യാസ് കത്തിച്ചിട്ട് ഈ ഫയറിൽ താന ഇത് ഉരുക്കി ഗ്ലാസ് ബോട്ടിൽ വെക്കണം. പ്ലാസ്റ്റിക് ബോട്ടിൽ അല്ല, ഗ്ലാസ് ബോട്ടിൽ വെച്ചിട്ട് കഴിഞ്ഞാൽ ഇപ്പടി ആവത്തുള്ളൂ. എന്നിട്ട് അതിൽ മണ്ണ് വെച്ചിട്ട് ചെടി നടും. ഇത് അപ്പടി തന്നെ ഇത് ഹോൾ പണി റൗണ്ട് ചെയ്തിട്ട് ഹോൾ ചെയ്തതാണ്. ഹോൾ ഇട്ടിട്ട് എല്ലാം ഹോൾ ഇട്ട് അതിന്റെ അത് മണ്ണ് നിറച്ച് ചെടി വെച്ചിരിക്കുന്നത്. സൈഡ് എല്ലാം ക്ലോസ് ചെയ്യണം. ഇപ്പൊ സൈഡ് എല്ലാം പി വി സി പൈപ്പ് അതെല്ലാം ക്ലോസ് ചെയ്തിട്ട് അതിന്റെ അകത്ത് ഇതുപോലെ ഗ്രില്ല് ചെയ്താൽ ഇതാണെന്ന് വെച്ചാൽ നമുക്ക് പൈസ ലോ കോസ്റ്റിൽ ചെയ്യാൻ പറ്റും. ഇപ്പൊ പൈപ്പ് നമുക്ക് ഓൾഡ് പൈപ്പ് ഉണ്ടെങ്കിൽ ഇത് അപ്പടി ചെയ്യാം. ഓൾഡ് പൈപ്പിൽ ചെയ്തിട്ട് പെയിന്റ് അടിച്ചാൽ മതി. ഓൾഡ് ആണ്, പുതിയതാണ്, പെയിന്റ് അടിച്ചാൽ ആർക്കും തെരിയാതെ. ഇത് നമുക്ക് എസിയിൽ ഇരുന്നാലും ഒരു പ്രോബ്ലം ഇല്ല. എസിയിൽ ഇരുന്നാലും പ്രശ്നമില്ല. ഇതെല്ലാം ഇത് ഇത് ഹോയ എന്ന് പറഞ്ഞ ജാപ്പനീസ് ചെടിയാണ്. ഹോയ ജാപ്പനീസ് ചെടി ഹോയ. ഇതിൽ നല്ല ഫ്ലവർ വരും. ഇപ്പൊ വന്നിട്ടില്ല ഫ്ലവർ, ടൈം എടുക്കും കൊച്ചു. പിന്നെ ഇതെല്ലാം മണിപ്ലാന്റ്. മണിപ്ലാന്റ് നമുക്ക് ഒരു 7 വെറൈറ്റി മണിപ്ലാന്റ് ഉണ്ട്. 7 വെറൈറ്റി മണിപ്ലാന്റ് ഉണ്ട്. ഇത് ഈ ഒരു മണിപ്ലാന്റ് ഉണ്ട്. ലീഫിലെ ഹോൾ ഉള്ള മണിപ്ലാന്റ് ആണ് ഇത്. ലീഫിലെ ഹോൾ ഇരിക്കും. ലീഫിലെ ഹോൾ ഉള്ള ടൈപ്പ് മണിപ്ലാന്റ് അതൊരു ടൈപ്പ് ആണ്. എല്ലാം ഇങ്ങനെ മണിപ്ലാന്റ്. ഇത് ഇത് നോർമൽ മണിപ്ലാന്റ്. ഇത് നോർമൽ മണിപ്ലാന്റ്. ഇത് മാർബിൾ മണിപ്ലാന്റ് ആണ്. മാർബിൾ ഗ്രീനും യെല്ലോ കളറും കൂടെ ഒരുമിച്ച് വരുന്ന മാർബിൾ ടൈപ്പ്. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த டூர் பிடிச்சிருக்கும். எவ்வளோ செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக இவங்க வந்து வீட்டில் செடி வளர்த்துட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கார்டனிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவங்க கார்டன் சம்மந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. கூடவே குக்கிங்கும் பண்ணுறாங்க. ஜாஸ் குக்கிங் அண்ட் கார்டனிங். நான் நேமு அதுக்கப்புறம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏசிக்குள்ள வந்து செடி வளர்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். பட் அதையே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நம்ம இவங்க கிட்டேருந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தெரியாத ஒருத்தவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இவங்க சேனலை பார்த்து நம்ம எல்லாருமே செடி வளர்க்கலாம். நானுமே செடி வளர்க்க போகிறேன். எனக்கும் ஆசையாக வந்துடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வர விலாக்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து வர விலாகில் நிறைய செடி வளர்க்குற சம்மந்தமாக செடி வளர்க்குற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்க மெயினாக செடி எதுக்கு வளர்க்குறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஏசிக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஒரே காற்றை வந்து நம்ம சுவாசிக்க வேண்டியது வரும். வெளியே வந்து அவுட்டோர் சம்பந்தமான காத்து வந்து எதுவுமே இது பண்ண மாட்டோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த காற்றை வந்து நல்ல சுத்தமான காற்றாக மாற்றுறதுக்காக தான் செடி வளர்க்குறாங்களா. நிறைய ஏர் பியூரிஃபைட் செடி தான் வச்சுருக்காங்க. ஆக்சிஜன் கொடுக்குற செடி, ஏர் பியூரிஃபைட் செடி அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக சில சில ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை இப்போ வந்து இந்த செடியெல்லாம் எப்படி டேக் கேர் பண்ணணும்னு கேட்போம். இன்டோர் பிளான்ட்னால இது எப்படி டேக் கேர் பண்ணுறது ஈஸியாக இல்லை? ஈஸி ஈஸி. அதாவது ஒரு டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இடக்கு வந்து செடியெல்லாம் தொட்டாலே ചെടിക്ക് ഒരു ഹാപ്പി. നമ്മള് ആൾക്കാർ ഹെയർ കെയർ ചെയ്യുന്നുണ്ടല്ലോ എന്നൊരു ചെടിക്ക് ഒരു സന്തോഷം. അതിനും ജീവനൊക്കെ ഉണ്ടല്ലോ. അപ്പൊ അത് കാരണം നമ്മളൊരു കെയർ കൊടുക്കുന്നു. അതിനൊരു ഇത്. അപ്പൊ ഞാൻ ഇടയ്ക്ക് കാലത്ത് ഡെയിലി എഴുന്നേറ്റ് വന്ന് മോർണിംഗ് ഒരു 15 മിനിറ്റ്സിന്റെ അടുത്തൊക്കെ നിന്ന് തൊട്ട് ഇച്ചിരി വെള്ളമൊക്കെ ഒന്ന് സ്പ്രേ ചെയ്യുമ്പോൾ ചെടിക്ക് പിന്നെ മഴ കൊള്ളുന്നൊക്കെ ചെടിക്ക് തോന്നുമായിരിക്കാം. ഞാൻ സ്പ്രേ ചെയ്യുമ്പോൾ വരാൻ വേണ്ടി അങ്ങനെ ചെയ്യും. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும், வெறும் ஆக்சிஜன் பியூரிஃபைட் பண்ணுற செடி அப்புறம் அழகுக்கு மட்டும்தான் செடி வளர்க்க முடியுமா, நம்ம சமையலுக்கு தேவையான செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே இன்டோரில் வளர்க்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இன்டோரில் வளர்க்கலாமா? நீங்களே பார்த்துப்பீங்க, புதினா, கொத்தமல்லி, கீரை அது வந்து எவ்வளோ இன்டோராக இருந்தாலும் ஈஸியாக வளர்ந்துடும். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் வளர்க்கலாம், ஆனியன் வளர்க்கலாம், சின்ன ஆனியன், பெரிய ஆனியன் எதுனாலும் வளர்க்கலாமா. கூடவே தக்காளி, மிளகா, இந்த இது எல்லாமே அழகாக இன்டோரில் வளர்க்கலாமா. நீங்கள் இது இன்டோரில் வளர்த்துட்டு நார்மலாக கொஞ்சம் வாட்டர்
அதுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல நம்ம சோறு வடித்த கஞ்சி தண்ணி அது போடலாமா. அப்புறம் உங்கள் வெஜிடபிள் எல்லாம் நீங்களே போட்டு வேஸ்ட் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சா அதுவே உரமாக கிடைக்குமா, அதை கூட நம்ம போடலாமா? இதெல்லாம் போட்டால் இன்டோர்லேயே நமக்கு சூப்பரான இது கிடைச்சிரும். இதுக்கு வந்து சாதாரண மண் மட்டும் போதும். ஆனால் இந்த அழகு செடி சலதுக்கெலாம் வளர்க்க போட்டிங் சாயில்னு சொல்லிட்டாங்க, அந்த சாயில் தான் வாங்கணுமா. ஸோ அழகு செடியை விட நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற செடி இன்னுமே சூப்பராக வளருமா. நம்ம என்ன அப்கமிங் வீடியோவில் இவங்களே மிளகாலாம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் வர வர வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நானும் கண்டிப்பாக நம்ம செடி வளர்க்க போகிறேன். அதுவும் உங்கள் கூட எப்படிலாம் நம்ம செடி வளர்க்குறோம், எது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அந்த மெத்தட்லையும் நான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே குவைத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். குவைத்தில் இருக்கவங்களுக்கும் செடி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்டோர் கார்டனை பார்த்தோன்னே யாருக்கு தான் ஆசை வராமல் இருக்கும். ஸோ குவைத்தில் உங்களுக்கு இந்த மண், இந்த உரம், இந்த மண் தொட்டி எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கும், எனக்குமே தெரியாது. மங்காஃப்லேயே நல்ல சூப்பரான இடத்துல கிடைக்குதான். அது கூடவே இன்னொரு இடமும் சொல்கிறாங்க. அந்த இடம் எல்லாமே நம்ம இவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க கேட்கலாம். ഒരു ചിന്ന പാക്കറ്റ് ഒരു ഹാഫ് കിലോയ്ക്ക് ഹാഫ് കടി ഹാഫ് ദിനാർ, അപ്പോൾ ഇന്ത്യൻ റുപ്പീസ് ഒരു 150 rupees ഒക്കെ ആവും. 150 rupees യൂറിയ മംഗഫില് ബ്ലോക്ക് 3 കിടക്കും. ബ്ലോക്ക് 3 കിടക്കും, അല്ലെങ്കിൽ ചുവയ്ക്കില് ബ്ലോക്ക് 4th റിംഗ് റോഡിന്റെ അടുത്ത് കിട്ടും. ഗാർഡന്റെ ഒക്കെ ഷോപ്പ് ഫ്രൈഡേ മാർക്കറ്റിന്റെ അടുത്ത് തന്നെയാണ്. ചെടി ഞാൻ കുറെ ചുവയ്ക്ക് നിന്ന് മേടിച്ചു, കുറച്ച് ചെടി ബ്ലോക്ക് 3 നിന്ന് മേടിച്ചുകൊണ്ട് പിന്നെ കുറെ ചെടി നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവരും. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்டோர் பிளான் பற்றின ஒரு ஓவரால் வியூ கிடச்சிருக்கும். இன்டோர் பிளானை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சரும் கிடச்சிருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போது, ஸோ கண்டிப்பாக தண்ணி செடிக்கு வந்து ரொம்ப ஹார்டான தண்ணி ஊற்றவே கூடாது. அவங்க வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க, அது ஏசியில் கொஞ்சம் நேரம் கூல் ஆனோன்னா கொஞ்சம் நார்மல் கூலாக உள்ள தண்ணி ஊற்றுறாங்க. ரொம்ப சில் தண்ணி, ரொம்ப ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றிடக்கூடாது. வாரத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை மட்டும் தண்ணி ஊற்றுறது போதும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்பப்போ அதை தடவி கொடுத்து அது கூட கொஞ்ச நேரம் டைம் பண்ணீங்கன்னா போதும், இன்டோர் பிளான்ட் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே செடி வளர்ப்பீங்க. எனக்குமே செடி வளர்க்குற ஆசை வந்துட்டு நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெதெல்லாம் இல்லாம அழகா செடியை வந்து ஒட்டு போட்டே நம்ம வாங்கிக்கலாங்க. அதெல்லாம் பத்தின டீடைலான வீடியோ அவங்க சேனல்ல வரும். ஸோ அவங்க சேனலை செக் பண்ணி பாருங்க. நான் அழகா அந்த ஒட்டு போட்டதை வந்து வாங்கிட்டு வந்து நான் நம்ம வீட்டில் வச்சு ட்ரை பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோவில் அந்த ஒட்டு போட்டதெல்லாம் எப்படி வளருது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும், வெளியே நிறைய பேர் ஊரில் செடி வச்சுருப்பீங்க, வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே யாரெல்லாம் ஆர்வமாக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் கிட்ஸ் இப்போ வீட்டில் இருக்கும்போது சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஆசையாக டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கிட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்குறேன். இவங்களோட ஹவுஸ் டூர் கூட நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.